मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम यू ऑल. दिस इज ए रोजा रमणी. टुडेज टॉपिक इज ऑर्गनाइजेशन ऑफ टिश्यूज. फर्स्ट द नाइन्थ क्लास बायोलॉजी फर्स्ट लेसन ऑर्गनाइजेशन ऑफ टिश्यू बॉटनी ऑब्जेक्टिव्स पाता द डिफरेंट टाइप्स ऑफ टिश्यूज एंड दर मॉर्फोलॉजी. डिफरेंट टाइप्स ऑफ टिश्यूस पी पाकपो मॉर्फोलॉजी मॉर्फोलॉजी पुरतोटते पी पड़ी. अंडरस्टैंड हाउ टिश्यू परफॉर्म लाइफ एक्टिविटीज इन प्लांट्स and animals, the structural organization of tissues. Next, the flowchart parunga, classifications of plant tissues. Plant tissues are classified into two types. One is meristematic tissue, another one is permanent tissue. Meristematic tissues is divided into three. One is apical meristem, lateral meristem and intercalary meristem. Permanent tissues are classified into two, simple tissue and complex tissue. Simple tissues are divided into three, parenchyma, colenchyma and sclerenchyma. Complex tissues are divided into two, xylem and phloem. Next. Tissues. Tissues na yana, group of cells positioned and designed to perform a particular function is called tissue. Namba last year in 8th standard la padichirupinga. செல்ஸ் பற்றி பிளான்ட் செல் அனிமல்ஸ் இல்லை அந்த மாதிரி குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் டிஷ்யூன்னு சொல்கிறோம். நவு கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ், டிஷ்யூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குரூப் ஆஃப் செல்ஸ் பொசிஷன் அண்ட் டிசைன் டு பர்ஃபார்ம் எ பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் ஏ டிஷ்யூ. ஃபர்ஸ்ட் இஸ் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் ஆர் குரூப் ஆஃப் இம்மெச்சூர் செல்ஸ் தட் ஆர் கேபபிள் ஆஃப் அண்டர்கோயிங் செல் டிவிஷன். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்றது வந்து இம்மெச்சூர் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இம்மெச்சூர்னா முதிர்ச்சி அடையாத செல்கள். இது வந்து பொதுவாக எங்கே பார்த்தோம்னா டிப் ஆஃப் த ஸ்டெம் அண்ட் டிப் ஆஃப் த ரூட்டில் தான் இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அதிகமாக பார்க்க முடியும். தே ஆர் கேபபிள் ஆஃப் அண்டர்கோயிங் செல் டிவிஷன். தொடர்ந்து அங்கே வந்து செல் டிவிஷன் நடந்து மைட்டாடிக் செல் டிவிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அந்த செடி தாவரத்தினுடைய வளர்ச்சியை நம்மளால் என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எபெக்ஸ் ஆஃப் த ஸ்டெம் ரூட் அண்ட் லீஃப் எங்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா தண்டினுடைய நுனி, வேரினுடைய நுனி, இலைகள் உற்பத்தி ஆகிற இடம் அந்த இடத்துல எல்லாம் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் காணப்படும். சி த டயக்ராம். நம்ம ஏற்கனவே ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தோம் த்ரீ டைப்ஸ் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. ஒன் இஸ் த எபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம். எபிக்கல் மெரிஸ்டம் இஸ் பாருங்கள் டயக்ராமில் எபிக்கல் மெரிஸ்டம் எங்கே இருக்குது, டிப் ஆஃப் த ஸ்டெம், ஸ்டெம்முடைய நுனியில் காணப்படும். அதனுடைய நுனி வளர்ச்சிக்கு பயன்படுறது தான் என்னது எபிக்கல் மெரிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்கேலரி மெரிஸ்டம் பார்த்தீங்கன்னா நோடல் ரீஜன், லீவ் அரைசிங் ஆகிற இடத்த தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் இன்டர்கேலரின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல அந்த லீவ் அரைசஸ் ஆகுது ஸ்டெம்மோட எலாங்கேஷனுக்கு இன்டர்கேலரி மெரிஸ்டம்ஸ் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இஸ் லேட்ரல் மெரிஸ்டம். லேட்ரல் மெரிஸ்டம் எதுக்கு யூஸ் ஆகுனா அந்த ஸ்டெம்முடைய பக்கவாட்டு வளர்ச்சிக்கு வந்து என்ன ஆகுது யூஸ் ஆகிறது தான் என்ன மெரிஸ்டம் லேட்ரல் மெரிஸ்டம். நெக்ஸ்ட் types of meristems based on position adha nam ipo paathona apical meristem intercalary meristem and lateral meristem. Characteristic features of meristematic tissues pathinga they are living cells. Shape vandu oval, polygonal or round in shape. Meristematic tissue oda shape pathukonga oval, polygonal or round in shape. Dense cytoplasm. Cytoplasm vandu adhigama irukum. Large in nuclei and small vacuoles. Vacuoles vandu romba chinnada irukum. They do not store food material. இதை வந்து உணவை வந்து என்ன பண்ணாது சேமிக்காது. நெக்ஸ்ட் பெர்மனன்ட் டிஷ்யூஸ். பெர்மனன்ட் டிஷ்யூஸ் ஆர் தோஸ் இன் விச் க்ரோத் ஹேஸ் ஸ்டாப்ட் இதர் கம்ப்ளீட்லி ஆர் ஃபார் த டைம் பீங். பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னா நிலைத்த திசுக்கள்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த நிலைத்த திசுக்கள் வந்து என்ன ஆகும்னா கம்ப்ளீட்லாம் அதனுடைய நம்ம மெரிஸ்டமேட்டிக்கில் என்ன பார்த்தோம் கீப் ஆன் செல் டிவிஷன் பார்த்தோம். இதில் வந்து என்ன ஆகும் அதனுடைய வளர்ச்சி வந்து என்ன ஆகிடும் ஸ்டாப் ஆகிடும் கம்ப்ளீட்லி ஆர் ஃபார் த டைம் பீங். அல்லாட்டி அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் என்ன ஆகாது அதுக்கு அந்த செல் டிவிஷன்ஸ் வந்து அங்கே நடக்காது. தட் டிஷ்யூஸ் ஆர் கால்டு பெர்மனன்ட் டிஷ்யூ. பெர்மனன்ட் டிஷ்யூவில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம் சிம்பிள் டிஷ்யூஸ். வாட் ஆர் த சிம்பிள் டிஷ்யூஸ் டூ மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. பேரன்கைமா, கோலன்கைமா அண்ட் ஸ்க்ளீரன்கைமா. வாட் இஸ் பேரன்கைமா? பேரன்கைமா டிஷ்யூ இஸ் த சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ. ஷேப் பார்த்தோன்னா ஓவல், ரவுண்டட் அண்ட் பாலிகோனல் இன் ஷேப் இருக்கும். அந்த டயக்ராமில் பாருங்கள் அந்த பேரன்கைமாஸில் இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ், ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் என்ன இருக்குது கேப் இருக்கும். இன்டர் செல்லுலார் ஏர் ஸ்பேசஸ் இஸ் நேம்ட் ஏரன்கைமா. இன்டர் செல்லுலார் ஏர் ஸ்பேசஸ் இஸ் கால்ட் ஏரன்கைமா. இந்த ஏரன்கைமா செல்ஸ் எங்கே காணப்படும்னா நீரில் வாழக்கூடிய தாவரங்களில் இந்த ஏரன்கைமா செல்ஸை வந்து என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும். பேரன்கைமா செல்ஸ் டெவலப்டு குளோரோப்ளாஸ்ட். அதுக்கு கீழே ஒரு டயக்ராம் க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, அது என்னது பேரன்கைமா செல்ஸ் தான்
அது வந்து என்ன இருக்குது அதில் குளோரோபிளாஸ்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பொதுவாக எந்த பாரன்கை மசல்ஸ் எங்கே காணப்படும், லீஃபில் காணப்படும். டெவலப் த குளோரோபிளாஸ்ட் ஆர் நோன் அஸ் குளோரன் கைமா. அதனால் அது இது வந்து என்னென்னு சொல்கிறோம், நம்ம பாரன்கை மசலில் தான் குளோரோபிளாஸ்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால அது நம்ம என்னென்னு சொல்கிறோம், குளோரன் கைமா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பாரன்கைமா டிஷ்யூவோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட், ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். நெக்ஸ்ட் பாருங்கள், கோலன் கைமா. கோலன்கைமா இஸ் எ லிவிங் டிஷ்யூ. நம்ம பாரன்கைமாவும் பார்த்தோம், இஸ் எ லிவிங் டிஷ்யூ. அண்ட் தென் கோலன்கைமா இஸ் எ லிவிங் டிஷ்யூ. செல்ஸ் ஆர் எலாங்கேட்டட் வித் அன்இவன்லி திக்கன். நம்ம பாரன்கைமாவில் பார்த்தோன்னா என்ன இருக்கும், ஒரு ரவுண்ட் ஷேப் மட்டும் தான் தெரியும். இதில் பாருங்கள், அதுக்கு மேலே ஒரு டார்க் ஷேப் தெரியுது இல்லையா. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, அன்இவன்லி திக்கன். ஒரு இடத்துல கொஞ்சம் திக்கன் அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல கம்மியாக இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, அன்இவன்லி திக்கன் லான் லிக்னிஃபைட் வால்ஸ். அதில் வந்து லிக்னைட் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால தான் அந்த வால் வந்து எப்படி இருக்குது, திக்னிங் இருக்குது. அப்போ திக்னிங் அதிகமாக இருந்தால் அது எதுக்கு யூஸ் ஆகுது, ஸ்ட்ரென்த், பிளான்ட்டோடைய ஸ்ட்ரென்த்துக்கு யூஸ் ஆகுது. அதான் பாருங்கள் ஃபங்க்ஷன். மெக்கானிக்கல் சப்போர்ட் ஃபார் க்ரோயிங் ஆர்கன்ஸ். அந்த வளரக்கூடிய அந்த ஆர்கன்ஸ்க்கு வந்து தேவையான மெக்கானிக்கல் சப்போர்ட்டை யார் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோலன் கைமா செல்ஸ் தான். நவ் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இஸ் ஸ்க்ளீரன் கைமா. இந்த ஸ்க்ளீரன் கைமா இஸ் த லாங் அண்ட் நேரோ செல்ஸ், வெரி திக் செல் வால்ஸ், ரிச் இன் லிக்னின். அதுலேயும் நம்ம பார்த்தோம், கொலன் கைமால லிக்னிஃபைட் செல்ஸ் இருக்குது. இதில் வந்து லிக்னின் வந்து என்ன இருக்குது, அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன இருக்கும், ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். டெட் செல் ஆர்கனல்ஸ் ஆர் ஆப்சன்ட். இது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஸ்க்ளீரன் கைமா செல்ஸ் வந்து டெட் செல்ஸ் தான். நார் தாவரங்கள், நார் செல்கள், நம்ம இந்த கொட்டை விதை அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே கவர் பண்ணியிருக்கு இல்லையா. இப்போ வேர்க்கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேர்க்கடலை மேலே இருக்கிறதெல்லாம் என்னது, ஸ்க்ளீரன் கைமா செல்ஸ் தான். டெட் செல்ஸ் ஆர்கனல்ஸ் ஆர் ஆப்சன்ட். ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள், ப்ரொவைட் த மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் டு த பிளான்ட் பார்ட்ஸ். அந்த பிளான்ட் பார்ட்ஸ்க்கு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் கொடுக்கறது யாருன்னா, இந்த ஸ்க்ளீரன் கைமா செல்ஸ். அந்த நம்ம ஃபைபர் தா பிளான்ட்ஸு, ஸ்க்ளீரைட்ஸ், அந்த விதைகள் அதில் எல்லாத்துலேயுமே நம்ம இந்த ஸ்க்ளீரன் கைமா செல்ஸை ரொம்ப அழகாக பார்க்கலாம். இந்த சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸில் வந்து ஸ்க்ளீரன் கைமா செல்ஸ் வந்து என்ன செல்ஸ், டெட் செல்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ? ஏ குரூப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் தட் ஹெல்ப் டு பர்ஃபார்ம் எ காமன் ஃபங்க்ஷன். குரூப் ஆஃப், இப்போ நம்ம முதல்ல பார்த்ததுலாம் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூவில் தனித்தனியாக இருக்குது, பேரன் கைமா கோலன் கைமா. இதில் வந்து என்ன இருக்குன்னா, நிறைய எல்லா செல்களும் கலந்துருக்கும். அதனால தான் இது என்னென்னு சொல்கிறாங்க, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறதுக்காக அதர் செல்ஸை கம்பைன் டுகெதர் ஃபார்ம் எ பர்டிகுலர் ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்காக ஒன்றா இணைஞ்சதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. ஏ குரூப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் தட் ஹெல்ப் பர்ஃபார்ம் எ காமன் ஃபங்க்ஷன். தி கண்டெயின் போத் எ லிவிங் அண்ட் டெட் செல்ஸ். அதில் என்ன இருக்குது, லிவிங் செல்ஸும் இருக்கும், டெட் செல்ஸ். அப்போனா என்ன இருக்கும், ஸ்க்ளீரன் கைமா செல்ஸும் இருக்கும், பேரன் கைமா செல்ஸும் இருக்கும், கோலன் கைமா செல்ஸும் இருக்கும். தே கண்டெயின் போத் தின் அண்ட் திக் வால்டு செல்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், தின் வால்டு செல்ஸும் இருக்கும், திக் வால்டு செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் ஆர் டிவைடட் இன் டு டூ, ஒன் இஸ் சைலம், அனதர் ஒன் இஸ் ஃப்ளோயம். த வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூனா ஒன் வேர்ட் டூ மார்க்ஸில் கேட்பாங்க. ஸைலம் டிஷ்யூ நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது, வாட்டரை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, ரூட்லேருந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய வாட்டரை ஆல் ஓவர் த பிளான்ட் பாடிஸ்க்கு வந்து வாட்டரை கொண்டு போய் கொடுக்குறது எதோடது வேலை, த ஸைலம் டிஷ்யூவோடைய ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோயம், ஃபுட்டை வந்து என்ன பண்ணுது, அது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் என்னது, ஃப்ளோயம் டிஷ்யூவோடைய ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸைலம் இஸ் எ கண்டக்டிங் டிஷ்யூ ஃபார் அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ஸைலம் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, ஸைலம்க்கு இன்னொரு பேர் என்னது, கண்டக்டிங் டிஷ்யூ ஃபார் அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். பூமியில் சாயில் இருக்கக்கூடிய வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்சர்வ் பண்ணி எங்கேருந்து, ஃப்ரம் ரூட்ஸ். எது அப்சர்வ் பண்ணுது, ரூட்ஸ்லேருந்து அப்சர்வ் ஆகி டூ அதர் பிளான்ட் பார்ட்ஸ். பிளான்ட்களுடைய மற்ற எல்லா பார்ட்ஸ்க்கு, லீஃபுக்கு, ஸ்டெம்முக்கு, எல்லா பிளான்ட் எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் அவ்வளோ தூரத்துக்கும் வாட்டரை கண்டக்ட் பண்ணுறது எதோட வேலைன்னா, இந்த ஸைலம் டிஷ்யூடைய வேலை தான். ஃப்ளூயிட் டிரான்ஸ்போர்ட்டட் இன் ஸைலம் இஸ் கால்ட் ஸைலம் சாப். இந்த டயக்ராமில் பாருங்கள், நடுவில் கொடுத்துருக்காங்க பாரு, நடுவில் இருக்குது பாருங்கள், ஸைலம் வெசல்ஸ் இருக்கு இல்லையா. அந்த வெசல்ஸில் பாருங்கள், ட்ரக்கீட்ஸு, அதுக்கப்புறம் என்ன செல்ஸ் இருக்குது, அதில் டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா. அந்த அவுட்டர் டிஷ்யூஸ் பாருங்கள், பிட் செல்ஸ் காணப்படுது. இந்த நடுவில் இருக்கக்கூடிய செல்ஸ், அந்த இதனுடைய செக்ஷன் வியூ தான் உங்களுக்கு அந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ட்ரக்கீட்ஸு, வெசல்ஸு, அது எல்லாமே என்ன இருக்கும், அந்த வெசல்கள் வழியாக தான் வாட்டர் வந்து என்ன ஆகுது, டிரான்ஸ்போர்ட் ஆகுது. When flow in xylem is unidirectional, roots to other parts, ஒரே போக்கில் தான், யூனிடைரக்ஷனல் அப்படிங்கிற ஒரு ரூட்லேருந்து என்ன ஆகும், ஆல் ஓவர் த பிளான் பார்ட்ஸ்க்கு ஃபுல்லாக என்ன கொண்டு போகும், வாட்டர் வந்து கொண்டு போய் கொடுக்கும். ஸைலம் செல்ஸ் வித் ஹார்ட் லிக்னிஃபைட் செல் வால்ஸ் ப்ரொவைட் த மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த பிளான்ட் பார்ட்ஸ். அடுத்து அதில் வந்து லிக்னிஃபைட் செல்ஸ் இருக்கிறதுனால அந்த செல்ஸ் வந்து எதுக்கு பயன்படுது, பிளான்ட்டோடைய மெக்கானிக்கல் சப்போர்ட்டுக்கும் இந்த ஸைலம் செல்ஸ் வந்து என்ன ஆகுது, யூஸ் ஆகுது. ஸைலம் இஸ்
ஃபார்ம் த க்ரீக் வேர்ட் ஸைலான். இந்த ஸைலம் அப்படின்ற வேர்டு எதுலேருந்து வந்ததுன்னா க்ரீக் வேர்ட். ஸைலான் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உட். உட்னா என்னது, ஹார்டாக இருக்கிறது. பார்த்துக்கிங்களே உட்டு, உட் எப்படி இருக்கும், ஹார்டாக இருக்கும், ஹார்ட் சப்ஸ்டன்ஸ். அதனால தான் என்னன்னு சொல்கிறாங்க ஸைலானா என்ன அர்த்தம், உட் அப்படின்னு. இந்த ஸைலம் டிஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டைப்ஸாக இருக்குது பாருங்கள். ட்ரக்கீட்ஸு, ஸைலம் ஃபைபர், ஸைலம் வெசல்ஸ், ஸைலம் பாரென்கைமா செல்ஸ். இந்த ட்ரக்கீட்ஸ், ஸைலம் ஃபைபர், ஸைலம் வெசல் செல்கள்லாம் பார்த்திங்கன்னா டெட் செல்ஸ். இதில் உயிருள்ள செல்னு பார்த்தோன்னா என்ன செல்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஸைலம் பாரென்கைமா. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஸைலம் டிஷ்யூஸ், டூ மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸில் வந்து ஃப்ளோயம் டிஷ்யூஸ். இதுவும் என்னது, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் தான். இதில் எது காணப்படுது, சிவெலமெண்ட்ஸ், கம்பானியன் செல்ஸ், ஃப்ளோயம் பேரன்கைமா, ஃப்ளோயம் ஃபைபர்ஸ். நம்ம எப்படி ஸைலம் டிஷ்யூ வந்து வாட்டரை கண்டக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோமோ, அதே மாதிரி இந்த ஃப்ளோயம் டிஷ்யூவோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபுட் மெட்டீரியல்ஸ், லீஃப் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபுட்டை வந்து பிளான்ட்ல எல்லா பார்ட்ஸ்க்கும் கொண்டு போய் கொடுக்குறது யாரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளோயம் டிஷ்யூஸோட வேலை. சி த டயக்ராம், சி பிளேட்டு, சி டியூப். அடுத்து என்ன இருக்குது, ஃப்ளோயம் பேரன்கைமா செல்ஸ் காணப்படுது. அடுத்து நடுவில் இருக்க செல்ஸ் தான் என்னது, கம்பானியன் செல்ஸ். கம்பானியனா என்ன, ஒன்றா இணைஞ்சிருக்க காணப்படக்கூடிய செல்ஸ் தான் எனது கம்பானியன் செல்ஸ். அதுதான் ஃபோர் டைப்ஸ், சிவெலமெண்ட்ஸ், கம்பானியன் செல்ஸ், ஃப்ளோயம் பேரன்கைமா அண்ட் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ். இது எல்லாம் சேர்ந்தது தான் எனது ஃப்ளோயம் டிஷ்யூ. ஃபஸ்ட்டு சிவெலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தே ஆர் அட்வான்ஸ்டு ஃபுட் கண்டக்டிங் செல்ஸ். சிவெலமெண்ட்ஸ் வந்து எனது ஃபுட் கண்டக்டிங் செல்ஸு. இட்ஸ் ஆர் ஷார்ட் சிலிண்ட்ரிக்கல் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். எப்படி இருக்கும் அது, சிவெலமெண்ட்ஸ் ஆர் ஷார்ட் சிலிண்ட்ரிக்கல் இன் ஷேப்பாக இருக்கும், டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு டியூப் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் ஃபுட் ஃப்ரம் லீவ்ஸ் டு த ஸ்டோரேஜ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ். இங்கேருந்து கொண்டு போகுது, லீவ்ஸ்லேருந்து எந்த இடத்துல கொண்டு போய் அந்த ஃபுட்டுக்கு தேவையான அளவுக்கு கொடுக்குதோ, அது தேவையானது யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கோ, அந்த பாட்ஸில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு எது பயன்படுத்துது, சிவெலமெண்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கம்பானியன் செல்ஸ், தே ஆர் ஸ்பெஷலைஸ்டு லிவிங் பேரன்கைமாட்டஸ் செல்ஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட். சி டியூப் முதல்ல பார்த்தாலே அந்த சிவெலமெண்ட்ஸோட ஒன்றா இணைஞ்சிருக்குது, அதுதான் கம்பானியன் செல்ஸ். அது வந்து எதால் ஆனதுன்னா பேரன்கைமா செல்ஸால் ஆனது. இது சி டியூப் மெம்பர்ஸில் வந்து என்னாகுது, ஒன்றா இணைஞ்சு காணப்படுது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃப்ளோயம் பேரன்கைமா, தே பேரன்கைமா செல்ஸ் அசோசியேட்டட் வித் அ ஃப்ளோயம், தே ஆர் எலாங்கேட்டட் சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ் வித் டேப்பரிங் ஹென்ஸ். மேலே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஒரு டேப்பரிங் ஹென்ஸ், ஒரு சுருள் மாதிரி அமைப்புடையதான் என்னாக காணப்படுது. தே ஹவ் டென்ஸ் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் வந்து எப்படி இருக்கும், அடர்த்தி அதிகமாக இருக்கும். அண்ட் நியூக்ளியஸ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல். ஃப்ளோயம் பேரன்கைமாவோட ஃபங்க்ஷன் என்ன, தேவையான அளவுக்கு அந்த ஃபுட்டை என்ன பண்ணி வச்சுக்கோம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நெக்ஸ்ட் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ், ஸ்க்ளெரன்கைமாட்டஸ் அசோசியேட்டட் வித் ஃப்ளோயம், ஆல்சோ கால்டு பேஸ்ட் ஃபைபர்ஸ். They are much elongated and lignified with the tapering ends. இது வந்து எப்படி இருக்கும், நல்லா எலாங்கேட்டட் செல்ஸாக இருக்கும். அந்த செல்ஸில் ஃபுல்லாக என்ன இருக்கும், லிக்னிஃபிகேஷன். அதுக்கு தான் அப்போ என்ன இருக்கும், அது ஹாட் சப்ஸ்டன்ஸ், நார் தாவரங்கள், நார் பொருட்கள்லாம் உற்பத்தி ஆகுதுல. இப்போ கோகனட்டில் தேங்காய் எடுத்துட்டோன்னா உள்ள இருக்க எண்டோஸ்போமை சுற்றி என்ன இருக்குது, நார் இருக்குது. அது எல்லாமே என்ன இருந்ததுதான், இந்த ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் தான். டேப்பரிங் ஹென்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட். உள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்டோஸ்போமை ப்ரொடெக்ட் பண்ணது இல்லையா, அதுக்காக தான் இந்த ஃப்ளோயம் ஃபங்க்ஷன்ஸ், ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் வந்து என்னாகுது, யூஸ் ஆகுது. இட்ஸ் ஃபுல்லி ஸ்க்ளெரன்கைமாட்டஸ் செல்ஸ் தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஸ்க்ளெரன்கைமா செல்ஸ்னால என்ன செல்ஸ், அது டெட் செல். அது வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட்டுக்கு தான் பயன்படுது. நெக்ஸ்ட் எவல்யூஷன் பாருங்கள், வாட் ஆர் இன்டர்கேலரி மெரிஸ்டம். இன்டர்கேலரி மெரிஸ்டம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவில் எபிக்கல், இன்டர்கேலரி, லேட்ரல் மெரிஸ்டம், அதுதான். வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, அதுவும் பார்த்தோம். ஸைலம் அண்ட் ஃப்ளோயம் கால் காம்ப்ளெக்ஸ். ரைட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸைலம், அந்த ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்கலாம் எலமெண்ட்ஸ் என்னென்ன, ஸைலம்னோட எலமெண்ட்ஸ். ஏரன்கைமா இஸ் ஃபவுண்டேன், ஏரன்கைமா எங்கே காணப்படுது. நெக்ஸ்ட் டிஃபைன் டிஷ்யூஸ், டிஷ்யூஸ்னால் என்ன, ஃபஸ்ட்டு பார்த்தோம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸைலம் அண்ட் ஃப்ளோயம். ஸைலமுக்கும் ஃப்ளோயமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், லாங்கிடியூஷனல் செக்ஷன் ஆஃப் ஃப்ளோயம் டிஷ்யூஸ் அண்ட் லேபிள் த பார்ட்ஸ். நேம் த சிம்பிள் டிஷ்யூஸ், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் பெர்மனன்ட் டிஷ்யூஸ். நவ் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாத்துக்கூட ஆன்சர்ஸையும் நீங்கள் நோட்டில் அப்பப்போ என்ன பண்ணிவிடுங்க, காப்பி பண்ணிவிடுங்க. உங்களுக்கு டெஸ்ட் வைக்கும் போது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.